ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டிங் ப்ரியாரிட்டிஸ். ப்ரியாரிட்டிஸோட யோசிச்சு நம்ம எந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனெல்லாம் இருந்திருக்கோம். அதையெல்லாம் நமக்கு வந்து தவிர்க்க முடியும். கரெக்டாக ப்ரியாரிட்டிஸ்னால் என்ன, அதெல்லாம் கரெக்டாக கற்றுக்கிட்டோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இதெல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. Priority definition: the fact or condition of being regarded or treated as more important than others. Prioritiesனா வந்து நம்ம எந்த ஒர்க்குக்கு மற்ற ஒர்க்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆர் மோர் டைம் கொடுக்குறோமோ அதுதான் ப்ரியாரிட்டிஸ். செட்டிங் ப்ரியாரிட்டிஸ். சரி, உங்களுக்கு தோணலாம் ப்ரியாரிட்டிஸ் செட் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ், நான் எப்படி இதனால் சக்ஸஸ் ஆகுறதெல்லாம், அதையும் பார்க்கலாம். வாங்க. You make a statement about what you want to achieve by setting goals. Goals provide you direction and motivation. நம்ம எல்லாருக்குமே கோல்ஸ் இருக்கும். கோல்ஸ் வந்து நமக்கு டைரக்ஷனையும் மோட்டிவேஷனையும் தருது. ஆனால் அதே டயத்தில் ப்ரியாரிட்டிஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் அச்சீவிங் யுவர் கோல்ஸ். ப்ரியாரிட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு கீ ஸ்டெப்பை நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. Priorities assist you in determining which tasks must be completed and when they must be completed. Priorities நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கறதுனால வந்து எந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டு பண்ணுறது, எந்த டாஸ்க் அதுக்கு அடுத்து பண்ணுறது, அதெல்லாம் கிளியராக நமக்கு வந்து ஒரு பிளான்டாக இருக்கும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பர் பிளானில் போவோம். Prioritizing keeps you on track and on schedule. ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுனால வந்து நமக்கு வந்து நம்மளோட ஷெடியூல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணவும், அதே டயத்தில் நம்மளோட ப்ரோக்ரஸ் எல்லாமே நமக்கு வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க முடியும். சரி, நம்ம வந்து ப்ரியாரிட்டிஸோட பெனிஃபிட்ஸ் யூஸ் எல்லாம் பார்த்தோம். இனி வந்து எப்படி நம்ம வந்து ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஐன்ஷன்ஹோவர் மேட்ரிக்ஸ் மெத்தட் பார்க்கலாம். இந்த மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து அர்ஜெண்ட்டாகவும் இருக்கணும், அதே டயத்தில் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கணும், அதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ரெண்டாவது வந்து அவ்வளோவா அர்ஜெண்ட் இல்லாமல் இருக்கும், ஆனால் அதே டயத்தில் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும்னா அந்த ஒர்க்ஸ் எல்லாம் ரெண்டாவது பண்ணணும். மூணாவது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒர்க்கு ஆனால் அதே டயத்தில் அர்ஜெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும்னா அதெல்லாம் மூணாவது பண்ணணும். நாலாவது வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்னால் பண்ண முடியலனா எலிமினேட் பண்ணுற மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நாலாவது பண்ணுறதில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ட்ராக்கில் போய்க்கிருப்பீங்க. உங்களோட ஷெடியூலில் இருந்தெல்லாம் டைவெர்ட் ஆகாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க, லைஃப்லேயும் சக்ஸஸ் ஆகலாம்.